வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மஞ்சு மனோஜ், சுரபி, பிரகாஷ் ராஜ், ஜெகபதி பாபு இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற அட்டாக் தமிழ் டப் மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி டெலகிராம் சேனல், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு முன்னாள் டான். அவர் வந்து அதுக்கப்புறம் தன்னோட வழியை மாற்றிட்டு கொஞ்சம் திருந்தி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து மொத்தம் 3 பசங்க. ஃபஸ்ட்டு மகன் வந்து ஜெகபதி பாபு, கடைசி வந்து மனோஜ் மஞ்சு, நடுவில் வந்து ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு 2வது சன்னா, அவர் பேர் என்னன்னு தெரில. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு முன்னாள் டான் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சில முன் பகைகள்லாம் இருக்கும். அதனால் அவர் வந்து ஒரு டான் வந்து போட்டு தள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் தன்னோட அப்பனை கொண்டது யாரா அப்படிங்கிற மாதிரி ஜெகபதி பாபு பழிவாங்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச எதிரியெல்லாம் வந்து போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைமில் அவரையும் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப சாதுவாக இருந்த மனோஜ் மஞ்சு வந்து அதுக்கப்புறம் ஒரு கில்லிங் மிஷினாக மாறி தன்னோட அப்பாவை, தன்னோட அண்ணனை கொண்டவங்களை வந்து எப்படி பழிவாங்கினார் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாகவே இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஈஸியாக நம்ம எல்லாருமே ப்ரிடிக் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ரன்னிங் டைம், இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:40 நிமிஷம் முடியுது. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து பயங்கர ஸ்ட்ரெச்சாக இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணலை. படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை வந்து இதுக்கு முன்னாடி ராம் கோபால் வர்மா பண்ண ரத்த சரித்திரம் படத்தோட கதை மாதிரியே இருக்குது. அவர் இதே மாதிரி எத்தனை கதைகள் பண்ணியிருக்காருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சது ரத்த சரித்திரம் மட்டும்தான். பட் அந்த படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிளிக் ஆகலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய லெட் டவுனே இந்த படத்தில். அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஏதோ போகுது. பட் இந்த அந்தளவுக்கு வந்து அந்த கதை மேலே வந்து நமக்கு எந்த ஒரு பிடிப்புமே வந்து ஏற்படலை. படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸும் வந்து ஏதோ சுமாராக நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கேங் வார், ரிவெஞ்ச் இந்த மாதிரி ஜானரில் இருக்கிற படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன். அந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா நான் உடனே பார்த்துருவேன், மற்ற ஜானர் படங்கள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள்னா அந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு தடவை டைம் பாஸுக்காக பார்க்கலாம். எனக்கு வந்து படத்தில் வந்து கொலைகள் வந்து அதிகமாக வரணும், வன்முறை அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படிங்கிறது 2.5 out of 5. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.